நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன், 6 இயர்ஸ் நீ இவ்வளவு வச்சுட்டு இருந்த இல்ல, ஒரு நைட்டுக்கு நீ இவளுக்கு எத்தனை காசு குடுத்துட்டு இருந்த? இந்த 3 மந்த்ஸ் நீ எனக்கு எவ்வளவு காசு குடுத்துட்டு இருந்த? அவள் அன்னைக்கு ரூம்ல நீ எவ்வளவு அசிங்க, நீ உன்கிட்ட பேசறதுக்கு முடியாது, நீ உன்ன விட அசிங்கமா கேரக்டர் நான் பாக்கவே இல்ல. நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல, நான் அர்ணவ் கிட்ட பேசிட்டு. அவ என்னோட ஹஸ்பண்ட் உன்ன தெரியுமா? இப்போ சொல்ற அர்ணவ் ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ சோ 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 மச், வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம், காமிக்கட்டுமா? என்ன பண்ண போறீங்க? பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. ஒரு மாதிரியா இருக்கு உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுறேன். அந்த மாதிரி இருக்கும் மேல எனக்கு. உங்ககிட்ட யாரு இப்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிற? உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றது? அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவனுக்கு அவளுக்குதான் பேவரா பேசிட்டு இருக்க. என்ன வரணும் கூட்டிங்க? ஓடி போயிட்டாளா? இல்ல நான் கேக்குறேன், நீ என்னோட வைஃப் கிட்டேயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணு வயல் சொல்றேன். கோவமா? ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் கோவத்தில் சொல்றதா? நீ யாரு? நீ முதல்ல ஒழுங்கா போய் வாழடி, ஒழுங்கா ஒழுங்கா. நீ உன்ன மாதிரி பொண்ணுகள் இருந்தா எப்படி வாழ முடியும்? உன்ன மாதிரி பொண்ணு ஒரு குடும்பம் கெடுத்துறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும், எப்படி வாழ முடியும்? என் புருஷன் அங்க இருக்கல, இன்னொரு லைன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்கல. அவன் முன்னாடியே என் வைஃபுக்கு, அவ்வளவு அவனோட வைஃபுக்கு இப்படி கண்டா புண்டா திட்டு இருக்கே, அதனால அவன் திட்டு சும்மா இருக்கா? ஏன் முத்து கேளு, அதுக்கு அவளே ரூடா பேசிட்டு இருக்க. எப்பவும் உங்ககிட்ட யாரு இப்ப மரியாதையா பேசணும்னு நினைக்கிற? உனக்கு தெக்கமா இல்லாத சொல்றதுக்கு என் மேல கைய வச்சிட்டு உங்ககிட்ட உண்மையில எப்படி கைய வச்சே? நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட பாக்குறதுக்கு நான் வரும்போது நீ என்ன பாத்துட்டு எதுக்கடி அந்த மாதிரி ரியாக்ட் பண்ண? வேணும்னு எனக்கு வெச்சு தேவை வேற பேச. நீ தான் பண்ணடி. நீ என் உடம்புல இருக்கிற ஒரு 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 ஹேர் கூட உன்ன மதிக்கலடி. அப்புறம் உன்ன நான் எடுத்து நீ மதிக்கலன்னு அதுக்கு நீ மதிச்சிருந்தா ஒருத்தோட லைஃப் நீ ஸ்பாயில் பண்ண மாட்டேன். நீ மதிச்சிருந்தா ஒருத்தோட லைஃப் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். போனா என் அசிஸ்டன்ட் கிட்ட வெளியில போன கண்ணு காட்ட நீ தான். அப்ப நான் என்ன தெரியுமா கேக்குறேன், அவ ஸ்பாயில் பண்ற ஸ்பாயில் பண்றல, என்ன ஸ்பாயில் பண்ற எனக்கு ஒண்ணும் புரியல. அது மட்டும் அவ்வளவும் நீ பேசினாலும் இப்பவும் நீ அவனுக்கு அவளுக்குதான் பேவரா பேசிட்டு இருக்க. என்ன வரணும் என்ன கூட்டிங்க? ஓடி போயிட்டாளா? இல்ல நான் கேக்குறேன், நீ என்னோட உன்னோட வைஃப் கிட்டேயே ஆமாடி உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்ற, என்னடி நீ பண்ணு வயல் சொல்றேன். கோவமா? ஒரு பொண்டாட்டி கிட்ட வந்துட்டு உன் ஹஸ்பண்டுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் கோவத்தில் சொல்றதா? நீ ஒரு பையனை மிரட்டி கல்யாணம் பண்ண நீ பொண்டாட்டி அடி? நீ பொண்டாட்டியா? நீ பொண்டாட்டி இல்ல, நான் வேற என் வாயில வருது. அது நீ கேட்காத ஒழுங்கா எதுக்கு கால் பண்ண? முத்து அவளுக்கு வாய மூட சொல்லு. முத்து அவளுக்கு வாய மூட சொல்லு. நீ அவளுக்கு வாய மூட சொல்லு. நான் உன்கிட்ட 6 இயர்ஸ்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த பொண்ணு 3 மந்த்ஸ்ல இருந்து வந்துட்டு அப்புறமா நம்மளோட லைஃப் நிம்மதியான லைஃப் கெடுத்துட்டு நான் இப்போ ஒண்ணு உங்ககிட்ட கேக்குறேன், 6 இயர்ஸ் நீ இவள வச்சுட்டு இருந்த இல்ல, ஒரு நைட்டுக்கு நீ இவளுக்கு எத்தனை காசு குடுத்துட்டு இருந்த? இந்த 3 மந்த்ஸ் நீ எனக்கு எவ்வளவு காசு குடுத்துட்டு இருந்த? அவள் அன்னைக்கு ரூம்ல நீ எவ்வளவு அசிங்க, நீ உன்கிட்ட பேசறதுக்கு முடியாது, நீ உன்ன விட அசிங்கமா கேரக்டர் நான் பாக்கவே இல்ல. உன்ன தெரியுமா? இப்போ சொல்ற அர்ணவ் ஐ லவ் யூ டா, ஐ லவ் யூ சோ 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 மச். அப்புறம் என்ன வேணும்? நெக்ஸ்ட் அர்ணவ். ஹலோ அர்ணவ், நான் எந்த உங்களோட எந்த லைஃப்ல வர? சரி வந்து காமிக்கட்டுமா? இனி வருது விடு, வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா வந்து காமிக்கட்டுமா? அப்படின்னா எனக்கு என்ன வேணா பண்ணலாம், காமிக்கட்டுமா? என்ன பண்ண போறீங்க? பண்ண முடியுமா? அதெல்லாம் பண்ணுவேன். பாக்கணுமா? என்ன பண்ண போற நீ? அது நான் பண்றேன். அது எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல அன்ஷி. நீ ஒரு பொண்ணாயிட்டு இன்னொரு பொண்ணோட லைஃப்ல விளையாடாத. நீ பொண்ணா? நீ பொண்ணு யார் சொன்னா? நீ பொண்ணா? நிஜமா நீ பொண்ணா? ஐயோ எனக்கு தெரியவே இல்லாது. ஓகே, புது அறிவு. ஓகே சரி, இப்ப எதுக்கு கால் பண்ணாது மட்டும் சொல்ல. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு சத்தியமா ஒரு மாதிரியா இருக்கு. உன்னை இப்ப என் கையில கிடைச்சா நான் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே அடிச்சு வெட்டி நாய்க்கு போடுறேன்.
அந்த மாதிரி இருக்கும் மேல எனக்கு. ஹஸ்பண்ட் கிட்டே காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கேட்டு நீங்க வாங்கணுமா? ஹலோ ஹஸ்பண்ட், அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஒரு கண்ணாடி சில்ல வாங்கிட்டு அதுக்குள்ள போட்டு அந்த நீ சொல்லாத, அது நீ சொல்லாத, அது நீ சொல்லாத. என் ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் எப்படி பண்ணணும் என்ன ஆச்சு? அறிவே இல்லையா? எதுக்கடி நீங்க உலகத்துல வாழ அறிவு இல்லையா? கேக்குற யாராவது பேசிட்டு இருந்தா அது அந்த வேற அர்த்தத்துல மட்டும் உனக்கு பாக்க தெரியுமா? சரி சரி, நான் மட்டும் பேசிட்டு இருக்கேனா? எத்தனை பேர் அப்படின்னா அவருக்கு யாருக்கும் அறிவு இல்ல, உனக்கு மட்டும் அறிவு இருக்கா? ஐயோ எனக்கு அறிவு இல்ல. நீ அறிவு அறிவு இல்ல, நீ அறிவா இருந்தா உன்னோட குட் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிருந்தா இல்லடா, நான் பேசுறதுனால உன்னோட பர்சனல் லைஃபுக்கு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கா? சரி வேண்டடா, ஃப்ரெண்ட்ஷிப் நீ என்னோட ஃப்ரெண்ட், நீ நல்லா இருக்கும், உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், ஃப்ரெண்ட் ஆயிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. சரி அவ கன்சீவா இருக்கான்னு சொன்னாலும் நீ இப்படி பண்றேன்னா நான் மட்டும் இல்லம்மா, எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாம் நீ ஆல்ரெடி எல்லாமே பண்ணிருக்க. என்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நான் எப்போ எந்த டைம்ல வருவேன், எந்த டைம்ல இருக்க மாட்டேன், எந்த டைம்ல பால்கனி ஸ்விட்ச் ஆன் பண்றேன், எந்த டைம்ல பால்கனி லைட் ஆஃப் ஆகுது, நீ வாட்ச்மேனா அதுல பாக்குறதுக்கு? சரி ஓ பிளாட்ல இருந்தது, இல்ல சாரி ஓ பிளாட்ல, அர்னவ் பிளாட்ல நான் இருந்தது இல்ல. அர்னவ் பிளாட்ல ஏன் வீடுல? அது நீ பக்கத்து பிளாட்ல இருந்தது, உனக்கு எதுக்கு, உனக்கு எதுக்கு அதுக்கு? இது ஒரு சரி, என்னோட ஹஸ்பண்டுக்கு எதுக்கு நீ ஐ லவ் யூ சொல்லணும்? சரி என்னோட ஹஸ்பண்டுக்கு எதுக்கு நீ ஐ லவ் யூ சொல்லணும்? நான் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசல, நான் அர்னவ் கிட்ட பேசிட்டேன். அவன் என்னோட ஹஸ்பண்ட்.